அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நான் இப்பொழுது சிக்கிம் மாநிலத்திலே இந்த அருமையான குழந்தைகளோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். 71st Psalm 5 நாம் வாசிக்கும் போது, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையா இருக்கிறீர், நீரே என் நோக்கமா இருக்கிறீர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் முதற்கொண்டு ஆண்டவராகி கர்த்தரே நம்முடைய நோக்கமாய் இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். நம்முடைய ஜீவியத்திலே தேவன் அநேக அற்புதங்களை செய்வார். அநேக நேரங்களிலே நம்முடைய நோக்கங்கள் மாறுகிறது. சில நேரங்களிலே பண விஷயங்களிலே, பொருளாதார சூழ்நிலைகளிலே, குடும்ப உறவுகளிலே நம்முடைய நோக்கங்கள் திசை மாறி பல காரியங்களுக்குள்ளாக கடந்து போகிறோம். இந்த காலை நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கும்போது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய நோக்கமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை காணலாம். இந்த வசனம் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு மிக பொருத்தமான வசனம். இந்த வசனத்தின் தலைப்பிலே தாவீது எழுதினதாக நாம் வாசிக்கவில்லை, ஆனால் தாவீதுக்கு இது மிக பொருத்தமான வசனம். தாவீதின் வாழ்க்கையிலே சிறுவயது முதற்கொண்டு கர்த்தரை தேடிக்கொண்டே இருந்தார். கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்தார். அதே போல இந்த நாட்களிலும் நாம் கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நம்முடைய நோக்கமாக இருக்கட்டும். காலையில் எழுந்தவுடனே கர்த்தர் நம்முடைய நோக்கமாக இருக்கட்டும். வசனம் நம்முடைய நோக்கமாக இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், சுகத்தை கட்டளையிடுவார், பலத்தை கட்டளையிடுவார். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆண்டவராகிய கர்த்தருடைய கரமங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அற்புதமாய் நடத்துவதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீரே அவர்கள் நோக்கமும் அவருடைய வாழ்க்கையின் எல்லாமுமாய் இருந்து கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.